நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய வழிகாட்டுதல்கள், இந்திய ஆயர் பேரவை நமக்கு அளித்த வழிகாட்டுதல்கள், தமிழக ஆயர் பேரவை நமக்கு அளித்த வழிகாட்டுதல்கள், இவற்றை பின்பற்றி நம்முடைய புதுவை கடலூர் பேராயர் அவர்களும் சமீபத்தில் இந்த புனித வார வழிபாட்டு நிகழ்ச்சிகளை பற்றி நமக்கு ஒரு சில வழிகாட்டுதல்களை கொடுத்திருக்கின்றார். அதன்படி அந்தந்த பங்கு ஆலயத்தில் குருக்கள் மட்டும் தனியாக அந்த திருவழிபாட்டு நிகழ்வுகளை நிகழ்த்துவார்கள். அதே நேரத்தில் இறை மக்கள் உங்களுடைய இல்லத்திலிருந்து அந்த நிகழ்வுகளை பார்த்து அதில் பங்கெடுக்கவும், குறிப்பாக பாண்டிச்சேரியை பொறுத்தமட்டில் நம்முடைய லூர்து தொலைக்காட்சி வழியாக அனைத்து புனித வார வழிபாட்டு நிகழ்வுகளையும் நீங்கள் நேரில் கண்டு அதிலே பங்கெடுக்க உங்களுக்கு வாய்ப்பு உண்டு. எனவே இந்த நேரத்தில் லூர்து தொலைக்காட்சிக்கு உளமார்ந்த பாராட்டுதலையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த நிகழ்வுகளை பொறுத்தமட்டில், பாண்டிச்சேரியை பொறுத்தமட்டில், நம்முடைய புனித ஜென்மராக்கினி அன்னை பேராலயத்தில் குருத்து ஞாயிறு திருப்பலி காலை 7 மணிக்கு பேராயர் தலைமையில் நடைபெறும். புனித வியாழன் அன்று திருத்தைல திருப்பலி காலையில் 6:30 மணிக்கும் அந்த ஆண்டவரின் இறுதி இரா உணவு திருப்பலி மாலை 6 மணிக்கும் நடைபெறும். புனித வெள்ளி திருச்சிலுவை ஆராதனை மாலை 4 மணிக்கும் பாஸ்கா திருவிழிப்பு புனித சனி அன்று இரவு 11 மணிக்கும் பேராயர் தலைமையில் இந்த திருவழிபாட்டு நிகழ்வுகள் நடைபெறும். மற்ற விளக்கங்கள் பேராயர் தன்னுடைய அந்த சுற்றுமடலில் கொடுத்திருக்கின்றார். குருத்தோலை ஞாயிறன்று குருத்தோலை மந்திரித்தலும் பவனியும் இடம்பெறாது. எனவே இறைமக்கள் குருத்தோலை எப்படி கிடைக்கும் அதெல்லாம் பற்றி கவலைப்பட வேண்டாம். இந்த ஆண்டுக்கு மட்டும் இந்த சிறப்பு, இந்த வழிபாட்டு முறைகளை நாம் பின்பற்ற கற்றுக்கொள்வோம். இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் லூர்து டிவியில் நீங்கள் பார்க்கலாம். லூர்து டிவி கிடைக்காதவர்கள் அதே நிகழ்வுகளை யூடியூபிலும் போனால் நீங்கள் அதை பார்க்கலாம். நம்முடைய பேராயர் கொடுத்த அறிவுரையின்படி ஒரு பரிந்துரை, வருகின்ற 3ஆம் தேதி வருகின்ற வெள்ளிக்கிழமை அந்த ஒரு நாளை உபவாச நாளாக நாம் அனுசரிக்க பேராயர் அழைப்பு விடுத்திருக்கிறார். எனவே எல்லா மக்களும், குறிப்பாக நம்முடைய பங்கு மக்களுக்கு இந்த தொலைக்காட்சி வழியாக ஒரு அழைப்பு. அந்த நாளில் நாம் அனைவரும் ஜபத்தில் இணைந்திருப்போம். உடல் அளவில் நாம் வெவ்வேறு இடங்களில் இருந்தாலும் விசுவாசத்தினால் ஆண்டவர் இயேசுவின் பெயரில் நாம் அனைவரும் இணைந்து ஜபத்தில் வல்லமை மிக்க ஆண்டவருடைய பாதுகாப்பை கேட்டு மன்றாடுவோம். மத்திய மாநில அரசுகள் மக்களின் நலனுக்காக எடுக்கின்ற இந்த முயற்சிகளில் திருச்சபையும் இணைந்து மக்களின் நலனுக்காக பாடுபடுகிறது என்பதை நாம் உணர வேண்டும். புனித வார நிகழ்வுகள் மிகவும் முக்கியமானவைதான். ஆனால் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நாம் இந்த வழிமுறைகளை பின்பற்றித்தான் ஆக வேண்டும். எனவே நல்ல மனதோடு இதை ஏற்றுக்கொள்வோம். ஜபத்தில் நாம் இணைந்து இந்த தொலைக்காட்சி நிகழ்வுகளை நேரடியாக நாம் பார்த்து அதிலே நாம் பக்தியோடு பங்கெடுப்போம். திருத்தந்தை அவர்கள் நமக்கு கொடுத்த இன்னொரு அறிவுரை, ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள், ஒருவர் ஒருவரை ஆசீர்வதிங்கள் என்று சொல்லார். நாம் ஒவ்வொரு நாளும் தொலைபேசியிலே பலரோடு தொடர்பு கொள்கிறோம். அதிலே பல விஷயங்களை பேசுவோம். எடுத்தவுடனே இந்த தொற்று நோய் பற்றி தான் அதிகமாக பேசிக்கொண்டிருப்போம். அதை விடுத்து நல்ல செய்திகளை இந்த வாட்ஸ்அப்பில் குறும் செய்திகளாக நம்பிக்கையூட்டுகின்ற இறை வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வோம். பக்தி ரசமுள்ள பக்தி பாடல்களை பகிர்ந்து கொள்வோம். இன்னும் மனதிற்கு இன்னும் லேசாவதற்கு நகைச்சுவை,
பாடல்கள் அது எதுவாக இருந்தாலும் ஆங்கிலத்தில் எந்த மொழியாக இருந்தாலும் நல்ல இசையை நாம் கேட்டு நம்முடைய மனதை இலகுவாக்கிக் கொள்வோம். ஆக்கப்பூர்வமான எண்ணங்களை நாம் நினைத்து கொள்வோம். பாசிட்டிவ் திங்கிங் என்று சொல்லுவோம். அந்த ஆக்கப்பூர்வமான உணர்வுகளை ஒவ்வொரு நாளும் நம்முடைய உள்ளத்திலே நாம் நினைத்து அதிலே மன பலம் பெறுவதற்கும் திருத்தந்தையின் வேண்டுகோளுக்கு இணங்கி ஒவ்வொரு நாளும் முதலில் நாம் பேசும்போது தொலைபேசியில் பேசும்பொழுது அவர்களை உளமாற வாழ்த்துவோம். ஆண்டவர் இயேசுவின் பெயரால் நான் உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் குடும்பமும் உங்களுடைய உறவுகளும் உங்களை சுற்றி இருக்கின்ற உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எங்கிருந்தாலும் அவர்களை நிறைவாக நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் இயேசு உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கட்டும் என்று ஒருவரை ஒருவர் வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம். அந்த வகையிலே பங்கு மக்களாகிய உங்களையும் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்க்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களையும் ஆண்டவர் இயேசுவின் பெயராலும் நம்முடைய பாதுகாவலியான புனித ஜென்மராக்கினி அன்னையின் பெயராலும் உங்கள் அனைவரையும் உளமாற வாழ்த்துகிறேன், உளமாற ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் இயேசு உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். அச்சத்திலிருந்து உங்களை விடுவிக்கட்டும். உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தன்னுடைய வல்லமை மிக்க பிரசன்னத்தால் உங்களை பாதுகாப்பாராக என்று உங்களை வாழ்த்துகிறேன், உங்களுக்கு ஆசி கூறுகிறேன். தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் நிறைவாக ஆசீர்வதிக்கிறேன். God bless you all. Praise the Lord. மரியே வாழ்க. நன்றி.